எழுத்தாளர் கல்வி சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறுக்கீடு என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டிலே கல்வி என்பது பண்பாட்டின் கூறு என்பதை நிரூபித்து ஒரு பண்பாட்டின் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஃப்ரண்ட் ஹஸ் டேக்கன் த இஷ்யூ ஆஃப் எஜுகேஷன் இன் இட்ஸ் ஹேண்ட் அண்ட் திஸ் கல்ச்சுரல் ஃப்ரண்ட் தமிழ்நாடு ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ஹட் ஹெல்ட் எ டே லாங் கான்ஃபரன்ஸ் வேர் அரவுண்ட் 3000 பீப்புள் ஃப்ரம் மார்னிங் 8 o'clock டில் நைட் 10 o'clock தே வேர் இன் த ஹால். தே கேம் ஃப்ரம் டிவர்ஸ் குரூப், டிவர்ஸ் சோஷியல் குரூப், diverse political group and diverse economical group, and they were all together in saying that this draft national education policy is not in the interest of the people of India. India makkalagiya naangal pala samoogathai saarndavargal, India makkalagiya naangal palveeru vagaiyana panbaatai pinpatra koodiyavargal, pala moli pesa koodiyavargal, நாங்கள் யாரும் ஒருவரை போல ஒருவர் கிடையாது. இங்க பிரளயன் உட்கார்ந்திருக்கார், அவர் உபகதையில அந்த பாடல் வரும், ஒன்று போல் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும். நாங்கள் யாருமே ஒன்று போல் ஒன்று கிடையாது, ஆனால் நாங்கள் அத்துணை பேருமே ஒன்றாக வாழ்கிறோம், எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்காதீர்கள் என்பதுதான் திருச்சி தாமுயகாசா மாநாட்டினுடைய பிரகடனம். திருச்சி தாமுயகாசா மாநாட்டினுடைய பிரகடனம் என்னன்னு சொன்னா, கல்வி என்பது பண்பாட்டின் சொத்து, கல்வி என்பது பொது சொத்து, கல்வி என்பதை வணிகமயமாக்குவதை, கல்வி என்பதை வகுப்புவாதத்திடம் ஒப்படைப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்பது திருச்சி மாநாட்டினுடைய பிரகடனம். அந்த பிரகடனத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில பேராசிரியர் ஜெகவர்ணேசன் அவர்கள் மிக முக்கியமான குறுக்கீடை செய்திருக்கிறார். இது வந்து அவர் இந்த டிராப்ட் பாலிசிக்காக எழுத தொடங்கியது கிடையாது. அவரு விழுப்புரத்துல கிராம பகுதியில போயிட்டு அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை செய்து அதுல வரக்கூடிய பணத்துல இருந்தே ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை படிக்க வைக்க முக்கிய முயற்சி பண்ணியிருக்கிறார். அங்க எந்தெந்த குழந்தைலாம் படிக்கிறது கஷ்டப்படுதோ அந்த குழந்தைக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். அதற்கப்புறம் யுனைடெட் கிங்டம் போறாரு, அங்க படிக்கிறாரு, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போறாரு, அங்க படிக்கிறாரு, அங்க வேலை பார்க்கிறாரு, அதுக்கப்புறம் மலேசியா வந்து கரும்பு, மலேசியால ரப்பர் தோட்ட தொழிலாளிகள், அந்த ரப்பர் தோட்ட தொழிலாளிகள் மத்தியில அந்த அந்த தமிழர்கள் மத்தியில அந்த தமிழருடைய குழந்தைகளுக்கான கல்வியில குறுக்கீடு செய்கிறார், அந்த குழந்தைகளுக்கான கல்வியை உத்தரவாதப்படுத்துவதற்கான வேலை செய்கிறார். அதனால அந்த மலேசிய அரசாங்கமே அவரை வந்து பாராட்டி இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல அவர் கூட இருந்தவர்களே அது எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை தொடங்கினார்களோ அதை அவர்கள் அந்த நோக்கத்திற்காக செயல்படலன்னு உடனே இதை நான் கலைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் அவருக்கு இருந்தது. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறுக்கீடு. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. எனவே பல நாடுகளுக்கு சென்று பல்வேறு மக்களோடு பழகி அதிலும் குறிப்பாக சபால்ஜன் பீப்புள் கிட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பழகி அது ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வியல் குறித்த சிந்தனை, அந்த இடத்துலதான் அவர் வந்து புத்தரையும் பாலோ ஃப்ராயரையும் இணைக்க பார்க்கிறார். புத்தரையும் பாலோ ஃப்ராயரும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல அவர் வந்து முயற்சி செய்கிறார். பாலோ ஃப்ராயரே மிக அழகாக சொல்லுவார், ஒர்க் என்ற வார்த்தையை வைத்து சொல்லுவார், நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை கொண்டு போய் மக்களிடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, மக்களுடைய மொழியை முதல் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அதற்கு அந்த ஒர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்த போது சொல்லுவாரு, ஒர்க் என்பதற்கு நீங்க ஒரு அர்த்தம் வச்சிருக்கலாம், ஆனா மக்களுக்கு வேற அர்த்தம் இருந்திருக்கும். எனவே மக்கள் எந்த அர்த்தத்துல அந்த வேலை என்கின்ற அந்த சொல்லை, ஒர்க் என்ற சொல்லை புரிந்து கொள்கிறார்களோ, மக்கள் மொழியை தெரிந்து கொண்டு மக்களிடம் போய் பேசுங்கள் என்று பாலோ ஃப்ராயரே சொல்லுவார். எனவே மக்கள் மொழியை உணர்ந்து மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து அதை மையமாக வைத்து இந்த புத்தகத்தை முன்வைக்க முயற்சி செய்திருக்கிறார். நண்பர்களே, இந்த 484 பக்கத்துல புத்தர் எங்கேயாவது இருக்காரான்னு தேடுங்க. புத்தரை விட்டுட்டு யாராவது இந்தியனைசேஷனை பத்தி பேச முடியுமா? ஐ டு நாட் நோ வித்தவுட் மென்ஷனிங் கௌதம புத்தா, கேன் யூ எவர் டாக் அபவுட் எஜுகேஷன் பாலிசி அண்ட் தட் டு இந்தியனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி? Because Buddha was the first one in India to have given a pedagogy of having a dialogue with the people. Buddha was the one who said, he was not like other people, I preach, you go and teach in Solala. He said that, go to the people, learn from the people and tell the people.
மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே கூறுங்கள் என்று சொன்னது புத்தர் தான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இஸ் இட் நாட் ஏ சோசியல் பெடகாஜி? அந்த பெடகாஜியை நீங்க டிஸ்கஸ் பண்ணாம இந்தியனைசேஷன் ஆஃப் எஜுகேஷனை பத்தி பேச முடியுமா? மக்களிடம் கேள்வி இருக்கிறது, மக்களிடம் பதில் இருக்கிறது, ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று மக்களால் சேர்க்க தெரியாமல் வேணா இருந்திருக்கலாம். எனவே மக்களிடம் சென்று எது கேள்வி என்று தெரிந்து கொள்ளுங்கள், எதை பதில் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அதை திரும்பவும் மக்களுக்கே சொல்லுங்கள் என்று சொன்னாரு. அதைத்தான் பவுலோ ஃப்ரோயரே 20 நூற்றாண்டிலே சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, பேங்கிங் சிஸ்டம், இந்த கல்வி முறை என்பது ஒடுக்குமுறையை கற்றுக் கொடுக்கிறது, ஒடுங்கி போக சொல்லிக் கொடுக்கிறது. இதற்கு மாற்றாக விடுதலைக்கான கல்வி, விடுதலைக்கான கல்வியை தானே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பேசுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த டிராஃப்ட் பாலிசில தே கோட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் பட் தேர் இஸ் எ எடிஷன் தே எடிட் வேர் தே எடிட் தே லீவ் தி வேர் லீவ் தி பிளேஸ் வேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இஸ் டாக்கிங் அபௌட் கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். தே சே டிரான்ஸ்ஃபார்மிங், இந்த சமூகத்திலிருந்து நான் பெற்றேன், பெற்றதை கொடுக்கணும் அப்படின்ற இடம் மட்டும் நிக்குது அங்க டிராஃப்ட் பாலிசில. ஆனா பெற்றதை எப்படி கொடுக்கணும் சொல்றாரு, சமூகத்திலிருந்து பெற்றுக் கொண்டதை கேள்விக்குள்ளாக்கி, he wants to question it, he wants to improve it and then give back to the society. ஆனா எந்த இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் question பண்ணனும் சொன்னாரோ, அந்த question பண்ணனும் சொன்னது draft policy இல்ல, அந்த கோட்ல இல்ல. So they do not want anything to be questioned. இங்க what they want only skilled people. And that too, it is not a skill. You say vocational education has got something a different meaning from vocational training. You say engineering college, it's a professional college. It is vocational education. You say polytechnic, it is a vocational college. You say medical college, it's a professional college. It's a vocation. But here, they say, bring in an artisan or a practitioner from the village. Who is doing that work, he will come and he will directly teach the students. And there is no necessity for child psychology. There is no necessity for social psychology. The teacher doesn't need to know all these things. He has to just help him understand what that particular occupation is. If that is going to be the case, what will be the result? By 14 years of age, a child will be a semi-skilled person. He will be ready for employment in the market. ஒரு அரை குறை திறன் கொண்ட ஒரு கூலி தொழிலாளியை உருவாக்குவது ஒரு கல்வியினுடைய நோக்கமாக இருக்க இயலுமா? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சிக்கல் என்ன? இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சிக்கல், vocational and academic stream will there won't be any hard separation. நான் கேக்குறேன், பின்லாண்டுல 3 குழந்தைக்கு கார்பென்ட்ரி சொல்லிக் கொடுக்க சொன்னாங்களா? 3 child in Finland. I don't know. I first ranked to Professor Anil Sat Gopal to ask whether Finland is asking children of 3 years age to 8 years age. I gave him an SMS. Can I talk to you? I want to ask a question. Because I have not visited Finland. There should be some people who have visited Finland. And let them explain to me whether the Finland government says a child less than 14 years of age. And the words what they use. The words they use is that livelihood. Life skills. Livelihood, life skills. Is it in Finland? Our Honorable School Education Minister who has traveled Finland should explain. Do they say it as livelihood and life skill? And then they say these professions. They say these professions. They should be well aware of and interested in these professions. Once a child is well aware of and interested in a particular profession before he or she completes age 15, between age 15 and 18, when he is a rebellious in nature, when he has got ego in him, and there is a conflict between the parent and the son, a parent and a daughter, what will happen? The child will say, I have an occupation, I know to care about me, so you don't bother about. And where will he or she go? Does a child between 15 and 18 years of age can decide what education is? Why parents are insisting on education? So what are you trying to do? ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வாழ்வாதாரத்திற்குண்டான திறனை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. வாழ்வாதாரத்திற்குண்டான திறனை பெற்ற பிறகு, தனக்கு சம்பாதிக்க முடியும் என்கின்ற அந்த ஆற்றல் வந்த பிறகு, அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கும் முரண்பாடு வருகிறது என்றால், நீ என்ன எனக்கு சொல்றது, என் வேலையை நான் பார்த்துக்க முடியும்னு போயிட்டு இருந்தான்னா அவன் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆக மாட்டானா? Can a education policy talk about
மல்டிபிள் எக்ஸிட். This document talks about multiple exit and multiple entry in the secondary school. Secondary school. இடைநிலை கல்வியில 15 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள எப்ப வேணாலும் குழந்தை வெளியில போலாமா, எப்ப வேணாலும் குழந்தை உள்ள வரலாமா, எப்படி அது வந்து சாத்தியப்படும்? எனவே ஒரு மிக மிக மோசமான ஒரு சமூக சிக்கலை உருவாக்க பார்க்கிறார்கள். இதை ஒரு சமூக சிக்கலாக, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இப்படி ஒரு சமூக சிக்கல் இருக்குமே. சாதாரணமாக எடுத்துக்கொண்டுங்கள், ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார் வச்சுக்கோங்க. அந்த விளையாட்டு வீரர் வகுப்பறையில அவர் பாடத்துல முழு மதிப்பெண் பெற முடியுதா? ஒரு விளையாட்டு வீரரால 80 மதிப்பெண், 90 மதிப்பெண் பெற முடியுதா? அப்ப விளையாட்டில் ஒருவரால் கவனம் செலுத்த முடிந்தால் அவரால் அகாடமிக்ல கவனம் செலுத்த முடியல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒகேஷனல்ல கவனம் செலுத்து சொல்றீங்க. ஒகேஷனல்ல கவனம் செலுத்தினா நான் அகாடமிக்ல கவனம் செலுத்துவனா? யோசித்து பாருங்க. அப்போ எது எது தூக்கலாக இருக்கும்? அப்ப சாதாரண மனநிலையில இருந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் பான், ஒரு தொழில் கத்திருந்தா இந்நேரம் அவன் பொழைச்சிருப்பான்ல. அதெல்லாம் சாதாரணமா சாதாரணமா நினைக்க, அதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு தொழில் கத்து கொடுக்கறது தப்பு இருக்குதா? இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்களா, இந்த மெட்ராஸ் போல காஸ்மோபாலிட்டன் சிட்டியில சுத்தி சுத்திட்டு நாகப்பட்டினத்துல கீழ்வேலூர்ல போய் இதை அப்படியே சொன்னேன். ஐ டோல்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் சைல்ட், 13 இயர் ஓல்ட் சைல்ட், சி வி ஹவ் காட் அ வெரி குட் policy that you are going to be trained in a occasion before you complete 8th standard or at least before you complete your high school. And the kolanda udana 8th class padikirappa ha abinichi keelvelur la irukra diet la nadandathu or 200 aasiriyargal adukku witness in the dialogue enakku and kolandikku or 8-10 kolandigalukku nadandha dialogue and the 200 teachers vande witness ad record kuda panni vechirukanga. அந்த போல ஹா அப்படின்னுச்சு. என்னம்மா அப்படின்னு கேட்டேன், அது எதுக்கு எனக்குன்னுச்சு. என்னம்மா நல்ல கதையா இருக்குதே, நீ வந்து 10ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆர்வமா தானே படிப்ப. அந்த தொழில் இருக்கிறதானப்பா நீ பிசிக்ஸ்ல படிக்க போற, அந்த தொழில் இருக்கிறதானப்பா நீ கெமிஸ்ட்ரியில படிக்க போற, அப்போ ரெண்டையும் நீ லிங்க் பண்ணலாம் இல்ல, அப்ப வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் இல்ல. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க? ஏன் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்களா? வருவாங்க, அப்புறம் வர முடியும். ஆமா நீ பந்து கொடுத்தா வருவாங்க. என்னமா பந்து கொடுத்தா விளையாடணும். அப்ப தொழில அது எப்ப கத்துக்கணும் தெரியும். என்னமா சொல்ற, எப்ப கத்துக்கணும், எப்ப கத்துப்ப அப்படின்னா அது அப்புறங்க. அது அப்புறம்னா என்னமா, அது படிச்சதுக்கு அப்புறங்க. படிச்சதுக்கு அப்புறம்னா நான் ஸ்கூல முடிச்சதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிறேங்க. எல்லாம் கேட்டுட்டு கடைசியா அந்த குழந்தை கேட்டதுதான், சரி ஊருக்கு கொஞ்சம் வர்றது அப்படின்னா. புத்தகம் கையுமா இருக்கணும்னு சொல்றாங்க, எங்க அம்மா படிக்க சொல்றாங்க, நீங்க வந்து தொழில் கத்துக்க சொல்றீங்க, வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி பாருங்க பாக்கலாம் அப்படின்னு யார் சொல்றது? 13 வயசு அரசு பள்ளியில தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தை வந்து சொல்லு. எனவே நண்பர்களே, நான் என்ன சொல்றேன்னா, இதுவரைக்கும் பேசின விஷயம்தான் பாவ்லோ ஃப்ரைரே மக்களிடம் சென்று உரையாடினார், மக்களிடம் ஒரு டைலாக் வச்சார். இப்ப ப்ரொஃபசர் ஜெகவர்தனேசர் என்ன சொல்றாரு, ஹேவ் எ சோஷியல் பெடகாஜின்றார், சோஷியல் டைலாக் அப்படின்றார், சமூகத்துல போய் உரையாடுங்கன்னு சொல்றார். இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவை நான் வருகிறேன், என் இது தப்பு நான் சொல்றேன், சரின்னு சொல்றவன் கூடவே வா, இல்ல நீங்க கூப்பிடுங்க நான் வர்றேன், எங்கெல்லாம் பேச கூப்பிடுங்களோ நானும் வர்றேன், உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, என் கருத்தை நான் சொல்றேன், மக்கள் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், எழுதி வைக்கிற கையில வச்சுக்கலாம், வார்த்தைக்கு வார்த்தை படிக்கலாம், வார்த்தைக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம், மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் வேண்டான்னு சொன்னது. எனவே நண்பர்களே, இதுல என்ன இருக்குன்ற விஷயத்தை மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் இந்த அரங்கில் இருக்கும் ஒருவரும் எதிர்காலத்தில் துரோகிகள் என்று கருதப்படுவார்கள். இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும்
ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளிக்கு பக்கத்துல உட்கார்ந்து 484 பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய திறந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரியா வாசிச்சு, ஐயா உனக்கான தேசிய கல்விக் கொள்கையை இந்திய அரசாங்கம் அறிவிக்க போகுதியா, இதான் தேசிய கல்விக் கொள்கை என்று வாசித்து காட்ட தவறுபவர்கள் துரோகிகள். ஆமா, வரலாறு அப்படிதான் பதியும். இந்த கடலோரமாக இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளி மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த மீனை வந்து கருவாடாக்கி வித்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த கருவாடில் இருக்கிற உப்பு எது தெரியுமா, அவங்க வேர்வை தான். சரியா, அந்த அந்த உப்பு அந்த கருவாடு விற்கிற அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இந்த டிராப்ட் பாலிசிய படிச்சு நீங்க வந்து இந்த டிராப்ட் பாலிசியில இதை வந்து அரசாங்கம் செய்யணும்னு சொல்லுது, உன் குழந்தைக்காக சொல்லுது, நீ கருவாடு விற்கிற உன் குழந்தைய கருவாடு விற்க கத்துக்கிட்டா என்ன தப்பா, உங்க 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 ஊர் பக்கத்துல ஆட்டோ ஓட்டுற தொழில் இருக்குல்ல உங்க கூட, அதனாலதானே டிரைவிங் லைசன்ஸுக்கு இனிமேல 10ஆம் கிளாஸ் வேண்டான்னு சொல்லிட்டோம். நோ எஜுகேஷன், முன்னெல்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதான் டிரைவிங் லைசன்ஸ், நாங்க சொல்லிட்டோம்ல, ஒரு ஒரு தொழில கத்துக் கொடுக்குறோம்பா, 10ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள உன் குழந்தைக்கு ஒரு தொழில் கத்துப்போம்பா அப்படின்னு டிராப் பாலிசியில சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த கருவாடு விற்கக்கூடிய அந்த மீனை கருவாடாக்குற அந்த தொழிலாளி பக்கத்துல உட்கார்ந்து பேசலன்னா நாம் துரோகிகள் என்று அர்த்தம். நாத்து நடக்கூடிய விவசாயி, ஆமா மாற்று கருத்தே கிடையாது, வரலாறு அப்படிதான் பதிவு பண்ணோம், மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, one who has the privilege to know has a duty to act. Now you have a privilege to know. There are 3 former vice chancellors sitting here. One vice chancellor is sitting here. And they were speaking. You had a privilege to know. You were able to read. Well, once you have got a privilege to know, if you do not go and interact with the people and tell the people what the policy talks about, then are we not traitors? We will be called as traitors in the history. அந்த பழி நமக்கு வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்று முதலாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவு என்ன பேசுதுன்னு மக்களிடம் போய் பேசணும், அப்படி பேச வைக்கிறதுக்கு ஜெகவர்ணேசனுடைய இந்த புத்தகம் ஒரு கருவியாக இருக்கும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நினைக்கிறது. இறுதியாக, தென் அமெரிக்காவிலிருந்து ஒரு பவுலோ ஃப்ரைடே, 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தர், இடையில ஜோதிரா புலேயிலிருந்து, ஐயங்காலிலிருந்து, அயோத்திதாசர்லிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து, அண்ணல் அம்பேத்கரிலிருந்து பலரும். அதே போல் 21ஆம் நூற்றாண்டிலே கல்வி தத்துவியல் விவாதம் என்று வந்தால் அதில் ஒரு தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத பெயர் பேராசிரியர் ஜெகவர்ணேசன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.